ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி கார் ஒன்று எல்லா ஊர்லேயும் சுற்றிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது என்ன அப்படின்னு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு கேட்டுட்ருக்கீங்க. இது என்ன அப்படின்னா, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஆப்பிளோட மேப்போட அப்டேட் தான் அப்படின்னு. ஆனால் இந்த காரில் மேலே என்ன மாட்டியிருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாடி ஷோட அப்படியே பேக் பண்ணி வெளியில பாத்துங்க. பாத்துங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாலா? இந்த காருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஊருக்குள்ள எல்லா சந்திலையும் சுற்றிட்டு இருக்குதுங்க. நிறைய பேர் இது என்னடா, இது ஏலியன் கார் இது வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை ஆப்பிள் காரன் இப்போ தாங்க பண்ணுறான். உங்களுக்கே தெரியும், ஆண்ட்ராய்டில் நம்ம பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை ஆப்பிள் காரன் புதுசாக ஒரு அப்டேட் ஓடுறாங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆப்பிள் அவங்களோட மேப்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி கூகுள் மேப்ஸ் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளாளுக்கு நாங்க மேப் டெவலப் பண்றோம் அப்படின்னு இறங்கிட்டாங்க. இப்போதான் பக்கமா ஓலா மேப்ஸ் அப்படிங்கறத லான்ச் பண்ணாங்க. ஆனா மேப்ஸ் தான் நார்மலா நம்ம பார்த்து பழகுனதை விட இப்போ அட்வான்ஸா கூகுள் கார நிறைய கொடுத்தங்காட்டியும் இவங்களும் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாகிற கண்டிஷன்ல இருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது இந்த ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பா முக்கியமா இருக்குதுங்க. நம்ம அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவான ஒரு வியூ நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன்ல. அதுக்குண்டான அப்டேட்டை தான் இந்த ஆப்பிளும் கொடுக்கறதுக்காக இந்த டிவைஸை எல்லா பக்கமும் சுத்த விட்டுட்டு இருக்காங்க. இது அதுக்கு மட்டும் யூஸ் ஆக போறது இல்லைங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட சில டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுக்கும். அந்த டேட்டா தான் செல்ஃப் டிரைவிங் காருக்கு ரொம்பவே முக்கியமா இருக்க போதுங்க ஃபியூச்சர்ல. அதுக்குண்டான ஒரு சில விஷயத்தெல்லாம் இதை கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி என்னென்ன விஷயத்தை கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக 4 விதமான சென்சார்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு GPS, குளோபல் பொசிஷன், அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இது நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ அந்த கார் எந்த இடத்துல இருக்குது, அந்த உலகத்தில் எந்த இடத்துல அந்த கார் இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த GPS-ஐ வச்சுருப்பாங்க. ரெண்டாவது LIADR, லைடார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. முன்னாடியெல்லாம் நம்ம இந்த கப்பல்லையும் ஃப்ளைட்லேயும் நம்ம ரேடாரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நம்ம விட்டு அது உள்ளே போயிட்டு டச் ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும். அப்படி ரிட்டர்ன் வரும்போது முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு நமக்கு காமிக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ரேடார். இப்போது புதுசாக LIADR அப்படி வந்திருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேசரை விடுவாங்க. அந்த லேசர் போய் பட்டு அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். இதுதான் லேடார் இமேஜ். இதுதான் எல்லா ஆட்டோ பைலட் கார்லேயும் வச்சுருப்பாங்க. இப்போது இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்க அடாஸ் கார்லேயும் இது கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க. இதுதாங்க அந்த மண்டை மேலே இருக்க முக்கியமான கொண்டை. சரி, இதை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போது ஸ்ட்ரீட் வியூவில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா. நம்ம அதை நார்மலாக இமேஜில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் மட்டும்தான் கிடைக்கும். அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, அது சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அதாவது பில்டிங் மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இது எடுக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து அதில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாலம் வரும். ஆனால் அந்த பாலம் கீழே இருக்கா மேலே இருக்கான்னு இமேஜில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால் இந்த லேடார் வந்து பட்டுச்சுன்னா நமக்கு அதோட இமேஜ் நமக்கு கிடைச்சிரும். இதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலாக எடுத்து வச்சுப்பாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் சென்சார். அதாவது இப்போ ஒரு கார் போயிட்டுருக்கு, அந்த காருக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதோடய டெப்த் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் இந்த டெப்த் சென்சார் மூலயமா எடுப்பாங்க. மெயினாக ஆட்டோ பைலட் கார் எல்லாத்துலேயுமே இந்த டெப்த் சென்சாரும் இருக்கும், இந்த LIADR-ம் இருக்குங்க. நாலாவது தான் இந்த 360 கேமராங்க. இந்த 360 கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் கேமரா வச்சுருப்பாங்க. மேலே கீழே சைடில் எல்லா ஆங்கிள்லேயும் எடுக்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. இந்த மேலே இருக்க LIADR வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அதாவது லேசர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மூலயமா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதை கேப்சர் பண்ணிட்டே இருக்கும். ரெண்டாவது இருக்க அந்த டெப்த் சென்சார் மூலயமா அந்த டெப்த்தை எடுத்துகிட்டே இருக்கும். மூணாவது இந்த கேமரா வந்து எடுத்துகிட்டே இருக்கும். நாலாவது முன்னாடி சொன்ன அந்த GPS-லையும் டேட்டா எடுத்துக்கும். இதை எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி கீழேயே ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜில் அது ஸ்டோர் ஆகிக்கும். கூடவே இதை எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ண மாதிரி
ஒரே ஃபைலாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இது எல்லா ஃபைலும் போய் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் 360 வியூவாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ரீட் வியூவாக நம்ம அடுத்து பார்ப்போங்க. இது கூடவே கீழே டயரில் டிஸ்டன்ஸ் சென்சாரும் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த கார் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதையும் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த கிலோமீட்டர், இப்போ ரோடு இருக்குன்னா அந்த ரோடோட கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, அந்த தெரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டேட்டாவும் எடுத்து இதிலே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு 360 degree வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிவைஸை வச்சு எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போட நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.